சூப்பரான டேஸ்டியான பியூட்டிஃபுல்லான கேக்ஸ் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்வீட் ஸ்ப்ரிங்கிள்ஸ், ஸ்வீட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் சூப்பரான ஒரு ஷாப்ங்க. நீங்கள் போயிட்டு அங்கே கஸ்டமைஸ் கேக்ஸ், அப்புறம் கப் கேக்ஸ், அப்புறம் சேவரி ஐட்டம்ஸ், அப்புறம் வெரைட்டி வெரைட்டியான டேபிள் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம். இப்போதைக்கு இதை கிளம்புல மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவில் நம்ம கர்ஃபியூவில் இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம இதை ஸ்ரீலங்காவில் இருக்க எல்லா இடத்துலையுமே இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களை கான்டெக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டா பேஜ், அப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்கள கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர்ஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் மிஸ் இட். யார் யார் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் ஃபோன் ஹீட்டிங். ரொம்பவுமே ஃபோன் ஹீட் ஆகுது, யூஸ் பண்ணவே முடியல, ஓவர் டைம் யூஸ் பண்ண முடியல அப்படின்லாம் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன, இது எப்படி குறைக்கிறது அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை நம்ம அதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு ஒரு புது வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் நம்ம சேனலில் எதுவும் அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு அது ஃபர்ஸ்ட் லிங்க் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு போயிட்டு அதில் நம்மளோட சேனலுக்கு எப்படி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் அதில் போயிட்டு அதை ஃபில் பண்ணி எனக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களை கான்டெக்ட் பண்ணி எனக்கு எப்படி பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கதைச்சிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் அல்லது உங்களுடைய சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நான் என்னுடைய சேனலில் வீடியோஸில் போடுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போயிருக்கும், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்கு வந்தாச்சு. ஏன்னா அப்படின்னா ஃபோன் ரொம்பவுமே ஹீட் ஆகுது. இதுக்கான காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ ஒரு ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம அதிக நேரம் யூஸ் பண்ணால் ஹீட் ஆகுது அப்படின்னோடையும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதாவது ஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் ஹீட் ஆகுது அப்படின்னா சில ஃபோன்ஸ் ஹீட் ஆகுது, பட் சில ஃபோன்ஸ் வந்து ஹீட் ஆகும். அதுக்கான ஒரு காரணம் ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஃபோன் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க, உங்களுடைய ஃபோன் முதல்ல எந்த இடத்துல ஹீட் ஆகுது அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் இந்த மேலே இந்த இடத்துல ஹீட் ஆகுதா அடி கீழே இந்த இடத்துல ஹீட் ஆகுது அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. என்ன அப்படின்னா அது ரெண்டுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது, அதை பற்றி தான் இப்போ காய்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஃபோனுடைய சிபியூ இருக்க இடம், அதாவது மெயினாக எல்லா ப்ராசஸும் இங்கே தான் நடக்கும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேட்டரி இருக்க இடம், ஓகேவா? இதுதான் மெயினான ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா அதிகமாக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறனால இந்த சிபியு ஹீட் ஆகும். அது ரொம்ப நேரம் தொடர்ச்சியாக ஃபோனை யூஸ் பண்ணோம்னா இந்த சிபியு ஹீட் ஆகும். சப்போஸ் இந்த பேட்டரி ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஃபோன் சிஸ்டமில் பிரச்சனை இல்லை, பேட்டரியில் பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோன் பேட்டரியை மாற்றணும். ஃபோன் பேட்டரியை மாற்றணும் அப்படின்னா அப்படி இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஒரு உங்களோட ஃபோன் பேட்டரியை மாற்றணும், உங்களுடைய பிராண்ட் நியூ ஃபோன் உங்கள் ஃபோனுக்குள்ள மாடல் பேட்டரியை நீங்கள் மாற்றணும். அப்படியாக இருக்க சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் உங்களால் ஃபோன் ஹீட்டிங்கை குறைக்க முடியும், ஓகேவா? அதாவது பேட்டரி ஹீட் ஆகிற சைட் இருந்துச்சுன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிபியூ ஹீட் ஆகுறது, இதுக்கு வந்து நம்ம ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறனால தான் ஹீட் ஆகுது. இது ஒவ்வொரு ஃபோன்ஸுட்டும் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஓகேவா? நீங்கள் நல்ல பெர்ஃபார்மன்ஸில் ஒரு ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் ஹீட் ஆகுறது வந்து குறைவாக தான் இருக்கும், ஓகேவா? அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கு ரெண்டாவது முக்கியமான காரணம் சார்ஜர். நம்ம எல்லா ஃபோனுக்குமே கண்டிப்பாக ஒரு சார்ஜர் வச்சுருக்கோம். ஸோ அதில் இருக்க மெயின் ப்ராப்ளம் அது, இப்போ நிறைய பேருக்கு தெரியாமல் கூட அப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபோன், இப்போ உங்களுடைய ஃபோன் எஸ்டிசியா எம்ஐயா அல்லது உங்களுடைய ஃபோன் ஆப்பிளா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும், சாம்சங்காக இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபோன் பிராண்ட் நியூவாக வாங்கும்பொழுது உங்களுக்கு பிராண்ட் நியூ சார்ஜர் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்பொழுது கொஞ்ச நாள் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஆனால் நீங்கள் வாங்கின சார்ஜர் வயர் கட் ஆயிடுச்சு அப்படின்றத ஒரு வயர் கட் ஆச்சு அந்த மாதிரியான விஷயம் காணாமல் போயிடுச்சு அப்படின்றனால உங்களுடைய சார்ஜர் உங்கள் கையில் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் உங்களுடைய நியர்பை ஷாப்புக்கு போயிட்டு ஒரு புது சார்ஜர் வாங்கியிருப்பீங்க, புது சார்ஜர் பிராண்ட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, நீங்களும் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. சப்போஸ் அது டூப்ளிகேட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபோன் பயங்கரமாக ஹீட் ஆகும், சரியா? ஒரு சார்ஜர் வந்து ஒரு ஃபோனோட ஒரு முக்கியமான பார்ட். ஸோ அது நீங்கள் பிராண்ட் நியூ இல்லாமல் அதாவது அந்த ஃபோன்ட்டு மாடல் இல்லாமல் வாங்கினீங்கனாலும் ப்ராப்ளம் தான். சில பேர் கேட்பாங்க நான் பிராண்ட் நியூ சார்ஜர் தான் வச்சுருக்கேன், இப்போ சாம்சங் ஃபோன் விவோ பிராண்ட் நியூ சார்ஜர் வச்சுருக்கேன், ஸோ நல்லா ஏன் அப்பயும் ஹீட் ஆகுது, ஃபோன் ஸ்பீடாக சார்ஜ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு விஷயம்லாம் சொல்லுவாங்க. சாம்சங் ஃபோனுக்கு விவோ பிராண்ட் நியூ சார்ஜர் வாங்கி போட்டு என்னங்க பண்ண முடியும், இது உங்களுக்கே தெரியும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் ஒரு ஃபோனுட்டு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம சார்ஜரை சரியான முறையில் மெயின்டைன் பண்ணோம்னா
ஃபோன் ஹீட்டிங்கை குறைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் ஏதாச்சும் கிளீனிங் ஆப்ஸ் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நிறைய ஃபோன்ஸில் எம்ஐலாம் எம்ஐ கிளீனர் ஒட்டாவாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா இப்போ நிறைய ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த கிளீன் பண்ணுறதை பற்றி தெரியாது. ஒரு ஃபோனில் கிளீன் பண்ணாமல் உங்களுடைய ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் எடுத்துருவாங்க. அதாவது எல்லா ஆப்ஸையும் க்ளோஸ் பண்ணி வச்சு போய் நான் ஏன் ஹீட் ஆகுது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் நம்ம பேக்ரவுண்டில் எல்லா ஆப்ஸும் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு கிளீனர் தேவை. அது மூலயமா நம்ம வந்து அந்த ரன்னிங் ஆப்ஸை நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். அதனால் உங்களுடைய ஃபோன் ஹீட்டிங் வந்து குறையும். ஓகேவா, அந்த மாதிரி அந்த ரன்னிங் ஆப்ஸ் இருக்கிறனால தான் நம்மளுடைய சிபியு அதிகமாக ஹீட் ஆகுது. ஓகேவா, ஃபோன் ஸ்பீட் குறையும், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் அதிகமாக நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கவனமாக கொள்ளணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரியான பெரிய கேம்ஸ் நல்லா கூட விளையாட விருப்பத்தோடு இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபோன் நல்லா விளையாட ஆசைப்பட்டுட்டு அவங்களுடைய ஒரு லோக்கல் ஃபோனில், அதாவது ஒரு சிம்பிளான ஒரு மொபைல் ஃபோனில் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு விளையாட தொடங்கிடுவாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ரொட்டி கல்லை விட ரொம்ப சூடாக அவங்க ஃபோன் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஸ் எல்லாம் ரொம்பவுமே அட்வான்ஸான ஆப்ஸ். அது வந்து நம்மளுடைய பேக்ரவுண்ட் ப்ரொசஸர் ரொம்பவுமே அதிகப்படுத்தும். அது மூலயமா நம்மளுடைய பேட்டரி, மெயினாக நம்ம சொல்லணும்னா நம்மளுடைய சிபியு ரொம்ப ரொம்ப சூடாகும். அதிகமாக இந்த இடம் கேம்ஸ் விளையாடுறவங்க ஃபோனை பார்த்தீங்கன்னா சூடாகும். இதே நீங்கள் ஒரு கேமிங் ஃபோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ரக் ஃபோன்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃபோனில் வாங்கிட்டீங்கன்னா கேம்லாம் சூப்பராக விளையாடலாம். அந்த ஃபோன் அதுக்கு ஓகே. ஓகேவா, அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஃபோனை சார்ஜ் பண்ண, அதாவது சார்ஜ் பண்ணுற விதத்திலையும் அதிகமாக ஹீட் ஆகும். இதை நம்ம சொல்லி ஆகணும், நிறைய பேர் தெரியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனை சார்ஜை போட்டு ஒரு கட்டில், அதுக்கு உங்களுடைய கட்டிலையோ அல்லது ஒரு குஷன்லையோ போட்டு போயிடுவீங்க, சமதரம் இல்லாமல் ஒரு இடத்துல போட்டுருவீங்க. இது நிறைய பேர் வீட்டில் ஒரு எதிர்த்து நடக்கிறது. அதில் என்னடா நடக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம் கேட்பாங்க. நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் எப்படி சார்ஜ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எப்படி இந்த விஷயம் சார்ஜ் ஆகுது அப்படின்னா, இலத்திரன்கள் ஓட்டம், அதாவது மின் விஷயம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இலத்திரங்கள் ஓட்டு தான் சார்ஜ் ஆகுது. சரியா, அப்போ நம்ம ஒரு சமநிலை இல்லாத ஒரு இடத்துல வச்சோம்னா இந்த ஃபோன் சார்ஜிங் ஸ்பீட் அல்லது ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஃபோன் வந்து சமநிலையை நம்ம பாதிக்கிறோம், அது மூலயமா இலத்திரன்கள் ஓட்டத்தை நம்ம பாதிக்கிறோம். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான சமதரையில் வச்சு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம். சார்ஜ் போடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் கரண்ட் வந்து ஒழுங்கான முறையில் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கவனிங்க. சப்போஸ் ட்ரப் கரண்ட் ஆகி வீட்டில் லைட்லாம் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டைம்லலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபோனுக்கு சேஃப்டி இல்லை, நம்மளுடைய பேட்டரி லைஃப்லாம் எல்லாம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம ஒரு பேட்டரி, ஒரு ஃபோனை எப்படி ஹீட் ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கிடைச்சாச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு ஷேரை பண்ணி விட்ருங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ தான் நீங்கள் ஒரு நியூ யூஸராக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ பப்ளிஷ் பண்ண தொடங்கியாச்சு. ஸோ உங்களுடைய நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க, நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிறது, சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு, அதாவது நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு, அதாவது அந்த ஃபார்முக்கு போயிட்டு நீங்கள் எனக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுவேன், பேமெண்ட்ஸ் பற்றி எனக்கு அழைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உங்களுடைய பிஸ்னஸ் அண்டு அப்புறம் உங்களுடைய சேனலை நான் என்னுடைய சேனலில் அட்வர்டைஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவுமே நன்றி. தேங்க்யூ.